பணம் கொடுக்கறதை பாமகாவும் நாம் தமிழரும் சில இடத்துல போய் இவர்கள் தடுக்கிறாங்க தடுக்கும்போது ஜனங்க வந்து என்ன சொல்கிறாங்க நீ ஏன் தடுக்கிற அவன் அடித்த கொள்ளையில வந்து பத்து பர்சன்ட்டு கூட இல்லை ஒரு பர்சன்ட்டாக கிள்ளி கொடுக்குறான் கொள்ளை அடித்த பணத்தை கிள்ளி கொடுக்குறான் நீ அதுக்கு தடுக்கிறதனால இவங்க ஒதுங்கிடுறாங்க மக்களோட வெறுப்பை சம்பாதிக்குமே அதிமுகவோட உறவு எனக்கு வேணாம் திமுகவோட உறவு வேணாம் தனி வழி பாதையில் பயணிப்பேன்னு நான் முடிவு செய்த பிறகு திடீர்னு போய் வந்து ஒரு இடைத்தேர்தலில் அதிமுக தமிழகத்தின் பிரதான கட்சி பிரதான எதிர்கட்சி அவங்க கிட்ட போய் உங்கள் வாக்குகளை எங்களை கொடுங்கன்னு கேட்குறதோட அர்த்தம் வந்து நாங்களே எங்கள் வாக்குகளை உங்களுக்கு கொடுக்குறோன்றது தான் மறைமுகமாக அடுத்த தேர்தலில் தான் கூட்டணிக்கு தயார் என்பதை அதிமுகவுக்கு உணர்த்துகிறார் சீமான் அப்படி தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் இன்னொரு புறம் அண்ணாமலை அந்த வார்த்தை போர் இன்னும் முற்றி அடுத்த கட்டத்துக்கு போகுது ரொம்ப அண்ணாமலையோட பேச்சுக்கள் வந்து அவர் நன்றாக தெரிகிறது கூட்டணியை உடைக்கிறார் எதை செய்தால் திமுகவுக்கு லாபம் வருமோ அதை செய்கிறார் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இதன் மூலம் என்டிஏ கூட்டணியின் வேட்பாளரான பாமகவோட வேட்பாளருக்கு போக வேண்டிய வாக்குகளை அதிமுகவுக்கு வர வருவதாக கவனிக்கப்பட்டிருக்கூடிய வாக்குகளை அண்ணாமலை சிதைக்கிறார் அவர் திட்டமிட்டு உடைக்கிறாருங்க தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி யாருக்காக வேலை செய்கிறார் அது அவரை தான் கேட்கணும் இதில் இந்த காரியத்தையும் அமித்ஷாவும் மோடியும் அலோ பண்றாங்க அதுதான் அவுட் ஆஃப் ஃப்ரெஸ்ட்ரேஷனுங்க விரக்தியில் அவர் பேசுகிறார் அவர் வெளிநாட்டுக்கு படிப்புக்காக போக போகிறார் என்கிறார்கள் இங்கிலாந்துக்கு நான்கு மாதம் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு போகிறார் என்றாங்க இங்க போகிறதுக்குள்ளே இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணும்னு பார்க்குறாரு போல இருக்கும் அவ்வளோதான் முடிச்சுட்டுனா இதுக்கப்புறம் என்னைக்குமே ஜென்மத்தில் கூட ஒரு கூட்டணி கூடாது நம்ம பண்ணி வச்சது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த காயத்தை அதிகப்படுத்திட்டு போய்டுறது அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் விக்கிரவண்டி இடைத்தேர்தல் அதற்கான பிரச்சாரங்கள் முடிந்து விட்டது அந்த பிரச்சாரங்களை ஆல்ரெடி அதிமுக ஏன் புறக்கணிச்சாங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க இருப்பினும் கொஞ்சம் இந்த முறை வேறு விதமாக இருக்குது திமுக அவர்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க இருந்தாலும் பாமக பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் அந்த வாக்கு சேகரிக்கும் பொழுது பண்ண சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதே வகையில் நாம் தமிழர் அதிமுகவிடம் ஆதரவு கேட்டது அப்படின்னு இந்த விக்கிரவண்டி இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் சற்று பதம் பார்க்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை வச்சுருந்தோம் எப்படி பார்க்குறீங்க இப்போ முதல்ல இந்த இடைத்தேர்தல்களை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இடைத்தேர்தல் என்பவை தமிழ்நாட்டில் கேலி கூத்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சி மட்டுமே வெற்றி பெறுவதும் எதிர்கட்சிகள் அடைவதும் பொது தேர்தல் வந்தால் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறுவதும் ஆளும் கட்சி தோல்வி அடைவதும் வழக்கமான நடைமுறை காலங் கடந்த காலங்களில் வந்து எதிர்கட்சிகள் தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகள் வெற்றி பெறுவது ஆளும் கட்சிக்கான எச்சரிக்கை மணி கடைசியாக நம்முடைய இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர் தொண்ணூற்றி ஒன்பதில் நர்த்தம் இஸ்வோனாதன் அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் இன்ஃபேக்ட் ஜெயலலிதா கூட தொண்ணூற்றாறில் தோத்தாங்க நத்தமும் தோற்றுட்டு தொண்ணூற்றொம்பல் இடைத்தேர்தலில் ஜெயித்தார் அதுக்கு பிறகு இடைத்தேர்தலில் எதிர்கட்சி ஜெயித்த வரலாறே கிடையாது அதனுடைய வெள்ளி விழாவை நாம் இந்த ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கோம் பணத்தை வச்சு அடி அடியின்னு நடிப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணு மார்ச்சில் ஜெயலலிதா இந்த அட்டுவழித்தை தொடங்குகிறாங்க சாத்தாங்குளத்தில் அதன் பிறகு கலைஞரோட ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்று அதிமுக ஆட்சிலையும் வெள்ளமாக ஓடிச்சு கடந்த ஆண்டு ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் ஈரோடு கிழக்கில் பட்டி ஃபார்முலான்னு செந்தில் பாலாஜி பண்ணதை பார்த்தோம் நம்ம அதனுடைய தொடர்ச்சி தான் விற்கிறவாண்டி இன்றைக்கு தினமலரில் வந்திருக்க நியூஸ் ரெண்டாயிரூபா வரைக்கும் போது ரெண்டு பேரும் கொடுக்குறோம் ஆளுங்கட்சி கூட கொடுக்குறான் ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த பணம் இருக்குதா பரிசு பொருட்கள் எல்லாம் கூட ஜனங்களே விரும்பி வாங்குகிறாங்க இதில் ரொம்ப நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பணம் கொடுக்குறத பாமகவும் நாம் தமிழரும் சில இடத்துல போய் இவர்கள் தடுக்கிறாங்க தடுக்கும்போது ஜனங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க நீ ஏன் தடுக்கிற அவன் அடித்த கொள்ளையில் வந்து பத்து பர்சன்ட்டு கூட இல்லை ஒரு பர்சன்ட்டாக கிள்ளி கொடுக்குறான் அடித்த பணத்தை கிள்ளி கொடுக்குறான் நீ அதுக்கு தடுக்கிறன்றதுனால இவங்க ஒதுக்கிடுறாங்க மக்களோட வெறுப்பை சம்பாதிக்கணுமே நல்லா கவனிங்க அரசியல்வாதிகள் பணத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது தடுக்க போகிறவங்க மாற்றுக் கட்சியினரோ அல்லது சமூக ஆர்வலர்கள் தடுக்க போனாங்கன்னா மக்கள் அவங்கள எதிர்க்கிறாங்க நீ ஏன் தடுக்கிற நம்மக்கிட்ட கொள்ளாட்சி பணத்தை திரும்ப கொடுக்கணும்னா தடுக்காதுன்றாங்க இந்த நேரத்தில் மக்கள் நம்ம குறை சொல்ல முடியாது அந்த நிலமையில மக்களை குறை சொல்லலைங்க சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருக்குன்றா இது இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இது புதுசு இல்லை இது நம்ம சலிச்சை சலிச்சு போச்சு இந்த விஷயத்தை பேசி இதனால் இந்த இடைத்தேர்தலில் யார் ஜெயிப்பான்றதுக்கு பெரிய கொலம்பஸோட அறிவு தேவையில்லை உங்களுக்கு ஒரு குறுமதி இருந்ததுனா கூட ஒரு பர்சன்ட் அறிவு இருந்ததுனா கூட உங்களுக்கு இது புரியும் இந்த எலக்ஷனை பற்றி பேசுகிறதே வந்து மூடத்தனம் இந்த எலெக்ஷனுக்கு இருபத்தாறு எலக்ஷனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா பை எலெக்ஷன்ஸ் மறுபடியும் சொல்கிறோம் தொண்ணூற்றம்பதுலேருந்து நடக்கக்கூடிய அட்டுழியத்தில் எந்த தொகுதியிலுமே வந்து ஆளும் கட்சியால் வந்து மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா ஒட்டு மொத்த மந்திரி சபையும் அங்கே போய் நிற்கும் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் போவோம் பக்கா ஏடிஎம் ஆன்டி டிஎம்கே ஓட்டு டிஎம்கே பீரியடில் பைய எலெக்ஷனில் டிஎம்கேக்கு தான் விழுவோம் ஏன்னா காசு இன்னொன்று எதிர்கட்சியும் கொடுக்க ஆரம்பிச்சுருக்கான் ஜனங்க ரெண்டு பேர்கிட்டையும் வாங்குறாங்க ஆனால் ஓட்டை வந்து ஆளுங்கட்சிக்கு தான் குத்துறாங்க அதனால் இந்த எலெக்ஷன்ஸை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு மற்றபடி இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பற்றி வேணால் பேசலாம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை பற்றி பேசலாம் தேர்தல் முடிவுகள் பற்றி நம்ம விவாதிக்க வேணும் சார் நம்ம இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் தான் ரைட் ரைட் ஏன்னா இதில் நான் வந்து நம்ம ஆல்ரெடி நாம் தமிழர் கொடுத்து பேசியிருந்தோம் அவர்கள் எடுத்துருந்து அதிமுகவோடு கூட்டணிக்கு சரியாக இருக்கும் நம்ம நிறைய பேசியிருந்தோம் இப்போ பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு பட்டியலின சமூகத்தினரும் வணிக சமூகத்தினரும் ஒரே தான் இருக்கும் அதற்கு காரணம் திமுக தான் நாம் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இல்லைங்க பட்டியலின மக்களும் வன்னீரின மக்களும் கிட்டத்தட்ட ஒரே சோஷியல் ஸ்டேட்டஸில் சமூக அந்தஸ்தில் தாழ் தாழ்ந்த நிலையில் இருக்காங்கன்றது நூறு சதவீதம் உண்மை ஆனால் அதுக்கு திமுக தான் காரணம் என்பது தவறான கருத்து திமுகவும் ஒரு காரணம் ஏன்னா மாநிலத்தை ஆண்ட கட்சின்ற முறையில் பட் திமுக மட்டுமே அதுக்கு காரணம் என்பது தவறான கருத்து அதை அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அன்புமணி சொல்கிறார் ரெண்டு பேரும் வாங்க நம்ம ஒன்றா சேரலான்ற அந்த வாக்குறுதி வந்து பெருந்தன்மை காரணமாக ஒன்றும் வரல அன்புமணி வாயிலேருந்து டாக்டர் ராமதாஸ் வாயிலேருந்து இவங்க தலித் மக்களுக்கு எதிராக பாமக எவ்வளவு தூரம் அரசியல் பண்ணுதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தலித்து மக்களுக்கு எதிராக சாதிய கூட்டமைப்பு உருவாக்கினர் டாக்டர் ராமதாஸ் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பொண்ணுங்களை லவ் அவர் எல்லா பசங்களும் லவ் பண்ணுற வயசில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தான் போவாங்க கோம கோமனம் கட்டிகிட்டால் போவாங்க இல்லையா தலித் மக்களுக்கு எதிராக மற்ற அத்தனை சாதி அமைப்புகளையும் ஒன்றாக சேர்த்து வைத்து கொண்டு ஒரு மோசமான அரசியலை முன்னெடுக்க பார்த்தவர் டாக்டர் ராமதாஸ் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது இன்றைக்கி அவர் வந்து ஒரு பெருந்தன்மை காரணமாக இந்த பேசக்கூடிய பேச்சை நாம் வரவேற்கலாம் ஏன்னா நல்லது யார் செஞ்சாலும் நம்ம வரவேற்கணும் ஆனால் இது வெறும் அரசியல் பேச்சு அங்கே அதிகப்படியான ஓட்ஸ் நம்பர் டூ அவங்க தான் பாமக தான் வரப்போகுது வாக்கு இடைவெளி ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா அது பாமகவுக்கு வெற்றி அவ்வளோதான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துலலாம் வாக்கு சதவீதம் போச்சுனாலே பாமகவுக்கு ரொம்ப இழுக்கு அந்த வாக்கு சதவீதத்தை வாக்கு இடைவெளியை வெற்றி பெறக்கூடிய திமுக வேட்பாளருக்கும் தோற்க போகிற பாமக வேட்பாளருக்கும் இடையில் உள்ள வாக்கு விகிதத்தை மேக்சிமம் குறைப்பதற்காக இவ்வளவும் பேசி கொண்டிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அதுலேயும் குறிப்பாக அதிமுகவுடைய வாக்குகளை குறிவைத்து நகர்ற அதை எப்படி சார் அவர் அதை குறி வச்சு நகர்றாருங்க ஆனால் அன்புமணி இவர் அண்ணாமலை கொடுக்குறாரு அதான் இப்போ எனக்கு குழப்பமே ஏதாவது சரிங்க ஒரு சாமானிய மனிதனுக்கும் இந்த குழப்பம் வந்துடாது அப்போ பாஜகவோட கூட்டணில் இருக்கக்கூடிய பாமக தேர்தல் நிற்கிறாங்க ஆல்ரெடி அதிமுகவை எதிர்த்துக்கொண்டு அண்ணாமலை அரசியல் செய்கிறாரு பேசுறாரு ஆனால் அதே அதிமுக வாக்குகள் இவங்க வேணுங்கிறாங்க என்ன இல்லைங்க இது வந்து பாமக கேட்பது எப்படியாவது ஜெயிக்கணும் எல்லா கட்சிக்காரனு கேங்க சீமான் கேட்குறாருங்க நீங்கள் பாமக விடுங்க அவங்களாவது வந்து வெளிப்படையாகவே கூட்டணி அரசு இல்லை இருக்காங்க நான் எந்த கட்சியோடையும் சேர மாட்டேன் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் இருந்து தூக்கி அடிக்கப்பட வேண்டிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய நம்முடைய சீமானவர்கள் இந்த தேர்தலில் அதிமுக வாக்குகள் தனக்கு வேண்டும் சீமான கட்சி வேட்பாளர் அந்தம்மா டாக்டர் அவங்க ஒரு இளம் பெண் மருத்துவர் அவங்க ஹோமியோபதி டாக்டர் அந்தம்மா அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் கேட்குறார் நீங்கள் அதிமுக காரங்கிட்ட போய் உங்கள் ஓட்டு எனக்கு போடுங்கன்னா நாங்களும் எங்கள் ஓட்டை உங்களுக்கு போடுறோன்னு சொல்கிறதுக்கு அது சமம் ஏன்னா உறவு என்பது ஒரு வழி பாதை அல்ல இல்லையா நட்பாகட்டும் காதல் ஆகட்டும் தேர்தல் ஆகட்டும் ஒரு ச ஒருதலை காதல் ஒருதலை நட்பு ஒருதலை தேர்தல் உறவுகள் கிடையவே கிடையாது நான் அதிமுகவோட உறவு எனக்கு வேணாம் திமுகவோட உறவு வேணாம் தனி வழி பாதையில் பயணிப்பேன்னு நான் முடிவு செய்த பிறகு திடீர்னு போய் வந்து ஒரு இடைத்தேர்தலில் அதிமுக தமிழகத்தின் பிரதான கட்சி எதா பிரதான எதிர்கட்சி அவங்கக்கிட்ட போய் உங்கள் வாக்குகளை எங்களை கொடுங்கன்னு கேட்குறதோட அர்த்தம் வந்து நாங்களே எங்கள் வாக்குகளை உங்களுக்கு கொடுக்குறோன்றது தான் மறைமுகமாக அடுத்த தேர்தலில் தான் கூட்டணிக்கு தயார் என்பதை அதிமுகவுக்கு உணர்த்துகிறார் சீமான் அப்படி தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் எல்லாரும் எல்லாரோடையும் தான் சேர்ந்துக்கிறாங்க அந்த முடிவு அவர் எடுத்தார்னா நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தொடர்ந்து தனியாக நின்னா தோற்று தான் போவார் மோடியிலேருந்து சோனியா காந்திலேருந்து கலைஞர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து ஸ்டாலின்லேருந்து எடப்பாடியிலேருந்து எல்லாரும் கூட்டணி வச்சு தான் நிற்கிறாங்களே ஒழிய தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய யாருமே கூட்டணி இல்லாமல் நிற்கிறது கிடையாது அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஞானோதயம் நண்பர் சீமான் அவர்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்தால் அது நல்லது தான் ஆனால் ஓட்டெல்லாம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது நான் சொல்கிறது வந்து ஒருவேளை ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க இடைத்தேர்தல்கள் ஒழுங்காக நடந்ததுனா தொண்ணூத்தொம்பதுக்கு முன்னால் எப்படி நடந்தோம் அந்த மாதிரி நடந்ததுனால் கூட அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இவங்களுக்கு ஏடிஎம்கேவோட வாக்குகள் நாம் தமிழருக்கு வராது அதற்கு வாய்ப்பு குறைவு அதுக்கு மற்றபடி இந்த தேர்தல் முடிவுகள் என்ன என்பது நாம் அனைவரும் தான் இன்னொரு புறம் அண்ணாமலை விசஸ் இபிஎஸ் அந்த வார்த்தை போர் இன்னும் முற்றி அடுத்த கட்டத்துக்கு போகுது இதை எப்படி சார் எனக்கு இது ரொம்ப அண்ணாமலையோட பேச்சுக்கள் வந்து அவர் நன்றாக தெரிகிறது கூட்டணியை உடைக்கிறார் எதை செய்தால் திமுகவுக்கு லாபம் வருமோ அதை செய்கிறார் இப்போ கிட்டத்தட்ட அண்ணாமலை வந்து கடந்த இந்த இந்த வருடங்களில் அதாவது அதிமுகவோட கூட்டணியை உரித்ததுலேருந்து பண்ணக்கூடிய எல்லாமே பாஜகவுக்கு சாதகமானு கேட்டால் இல்லை திமுகவுக்கு சாதகம் அப்படிங்கிற அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை தாண்டி வேறு பெரிய வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பவில்லை கண்ணிய குறைவான வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பவில்லை அண்ணாமலை அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே நீங்கள் சொன்னது போல் அவர் அவருடைய சொந்த கட்சியான பாஜகவுக்கு நலம் பயப்பதை விட திமுகவுக்கு நலம் பயப்பதாகத்தான் இருந்திருக்கிறது இப்போ விக்ரவாண்டி இடைத் அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இதன் மூலம் என்டிஏ கூட்டணியின் வேட்பாளரான பாமகவோட வேட்பாளருக்கு போக வேண்டிய வாக்குகளை அதிமுகவுக்கு வர வருவதாக கணிக்கப்பட்டிருக்கூடிய வாக்குகளை அண்ணாமலை சிதைக்கிறார் அண்ணாமலையோட செயற்பாடுகள் கடந்த ஓராண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல் ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஜகவுக்கு சாதகம் என்பதை விட திமுகவுக்கு லாபமாக அது அமைகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அப்போ என்ன யார் தலைவராக இருந்தாங்க பிஜேபியில் எல்முருகன் தலைவராக இருந்தார் தமிழிசை சவுந்தரராஜனா ஐ திங்க் எல் முருகன் எல் முருகன் அந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மற்ற வளரும் கட்சிகள் யார் நம்முடைய பாரிவேந்தர் ஏசி சண்முகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்க பேர் என்ன ஜான் பாண்டியன் தேவநாதன் இந்த கட்சிகளெல்லாம் அந்த அந்த ஒரிஜினல் கூட்டணி பத்தொம்போது மக்களவை தேர்தலும் போது இருந்த ஒரிஜினல் கூட்டணி இந்த தேர்தலில் தொடர்ந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு இருபது தொகுதிகளில் சரிபாதி தொகுதிகளில் அவர்கள் மிக சவாலை மிகப்பெரிய சவாலை கடுமையான போட்டியை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொடுத்திருப்பார்கள் திராவிட முன்னேற்றக் கழக இந்தியா கூட்டணி கொடுத்திருப்பார்கள் குறைந்தது பன்னிரெண்டுலேருந்து பதினைந்து இடங்களில் அவர்கள் பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் அதை கெடுத்தது அண்ணாமலை ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை கெடுத்தது அண்ணாமலை அதாவது வந்து கையில் அதுங்க கையில் இருந்த நல்ல கூட்டணியை கீழே போட்டு உடைச்சாருங்க அவர் அவர் அதை மீண்டும் மீண்டும் உடைக்கிறாரு இப்ப ஒரு ஒரு சுமூகம் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பேசினது தமிழக அந்த பாஜக நடந்த முதலில் அதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது சார் வரும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் பாஜக அதிமுகவுடைய இணையமாகிற ஒரு கேள்விகளெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணாமலை போகிற போக்கை பார்க்கும்பொழுது இது எப்படி அவர் திட்டமிட்டு உடைக்கிறாருங்க தமிழ்நாட்டில் பாஜக வேலை செய்கிறாரு அவரை தான் கேட்கணும் அது அவர் தான் கேட்கணும் அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை இதுல இந்த காரியத்தையும் அமித்ஷாவும் மோடியும் அலோவ் பண்ணுறாங்க ஏங்க இவங்களோட மறுபடியும் சொல்கிறேன் அண்ணந்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கூட்டணி தொடர்ந்ததுன்னா ஒரு குறைஞ்சது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க தேசிய அளவில் என்டிஏவோட எண்ணிக்கை வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சீட்டு கூடியிருக்கும் இன்னும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருக்கவங்க முந்நூற்றி ரெண்டு முன்னூரை தாண்டியிருப்பாங்க என்டிஏக்கு முந்நூறு இருந்ததுன்னா அது ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் பிஜேபிக்கு ஒரு நாலு சீட்டு அது கூட்டிருக்கும் எல்லாத்தையும் கெடுத்தது அண்ணாமலை எல்லா புகழும் அண்ணாமலைக்கே தான் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து கெடுத்து கொண்டிருக்கிறார் இதனக்கு நடுவுல திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அண்ணாமலையோட அரசியல் லாபம் கொடுத்து கொண்டிருக்கிறது இதற்கு நடுவுல அந்த வார்த்தை போரில் இபிஎஸ்ஐ துரோகி இதெல்லாம் அவலமான வார்த்தைகள் மாறி அதனால் நம்ம பேச வேண்டிய அவசியமாக நமக்கு இல்லை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க எப்படி வேணால் போட்ட நமக்கு என்னங்க வந்து அதை பற்றி ஆனால் இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய ரிப்ளேவை எப்படி சார் பார்க்குறீங்க அவர் தொடர்ந்து போகிறப்போ வரப்போ ப்ரெஸ் மீட்டை கொடுத்து வெறும் வயல வட சுட்டுக்கிட்டு இதை அதிமுகவை விமர்சிப்பதை மட்டுமே வைத்துக் கொண்டு வக்காட்சி அவங்க அவர் தான் பிஜேபியோட இல்லைன்றதை திரும்ப திரும்ப நிரூபிப்பதன் மூலம் சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை தக்க வைத்துக்கொள்ள விரும்புகிறார் அவரோட பாலிடிக்ஸ் அது அண்ணாமலை பாலிடிக்ஸ் உடச்சு சுக்கல் சுக்கல் ஆகிறதால திமுகவுக்கு லாபம் அண்ணாமலையோட ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளும் கடந்த நீங்கள் சொன்னது போல கடந்த ஓராண்டாக திமுகவுக்கு பெருத்த பெருத்த லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு பை எலெக்ஷனில் கூட திமுகவுக்கு சாதகமாக தான் அண்ணாமலையோட அரசியல் இருக்குது இப்போ போய் எதுக்கு ஏடிஎம்கே அட்டாக் பண்ணணும் இப்போ ஏடிஎம்கே வைஷ்யூ என்டிஏவுக்கு உள்ளே இருந்துங்கன்னா ஒரு இந்தியாவுக்கு எதிரான காரியங்களை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கார் இப்போ களத்தில் வேறு பிரச்சனை போகுது அப்படின்னா அதை பற்றி பேசாமல் மீண்டும் மீண்டும் அதிமுகவை வம்பு கிழப்பது இது இது வந்து எப்படியும் பாஜகவை வளர்ப்பதாக சரியாக இல்லை அண்ணாமலை வளர்ச்சிக்குமே உதவாதே சார் அதான் அவுட் ஆஃப் ஃப்ரெஸ்ட்ரேஷன் விரத்தியில் அவர் பேசுகிறார் அவர் வெளிநாட்டுக்கு படிப்புக்காக போக போகிறார் என்கிறார்கள் இங்கே அந்த நான்கு மாதம் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு போகிறாருன்றாங்க அப்போ போகிறதுக்குள்ள இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணும்னு பார்க்குறாரு போல இருக்கோம் அவ்வளோதான் முடிச்சுட்டுனா இதுக்கப்புறம் என்னைக்குமே ஜென்மத்தில் கூட ஒரு கூட நீ அமைஞ்சிடக்கூடாது நம்ம பண்ணி வச்சு அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அந்த காயத்தை அதிகப்படுத்திட்டு போயிடுறது நாளைக்கு அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் வந்து நிலைமையை சீராக்கணும்னு பார்த்தாங்கன்னா கூட அது கடினமான பணியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கீறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் தலைவராக இருக்கீங்க எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு அடுத்து இன்னொருத்தர் வர போகிறாருனா ரொம்ப கீறி விட்டுட்டிங்கன்னா அவர் வந்து அதை சரி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அது அவங்க பிரச்சனை இப்போ அதான் நீங்கள் நீங்கள் கூறியதை போல் இப்போ அண்ணாமலை தவிர்த்து இப்போ அவர் லண்டன் போகிறார் அப்படிங்கும்போது தமிழகத்துக்கு புதிய பாஜக தலைவராங்கன்னா அவர்கள் அதிமுகவோடு ஒரு இணக்கமான உறவை வச்சுக்கணும் தான் விரும்புவாங்க அதுதான் அவர்களுக்கு சரியும் கூட தமிழ் சைசை வந்துராஜினும் அதை தான் விரும்பினாங்க அப்புறம் ஏன் அதை பண்ணலன்றது யானைக்கும் யானைக்காடி சார் இருக்குன்றாங்க எல்லா மாநிலத்திலையும் கூட்டணி வச்சு சிரம திறம்பட இருந்த மோடியும் அண்ணா அமித்ஷாவும் கோட்டை விட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்நாடு முடிவு தான் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை தூக்கி அடிச்சது மோ மோடி சிங் கவர்மெண்ட் வந்தது வாஜ்பாய் கவிழ்ந்தது காரணம் தமிழ்நாடு முடிவு இங்கே மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போய் மற்ற கட்சிகளை பெரிய அளவில் நம்பி இருக்கிறதுக்கு ரெண்டே கட்சிகளை மட்டும் அவர் நம்பி இருக்கிறதுக்கு ஒரு மோசமாக போனது காரணம் அண்ணாமலை தான் இங்கே கூட்டணி இருந்து தான் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னொரு கட்சி ஆதரவு அவங்களுக்கு வந்திருக்கும் நான் சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்றது முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி பத்து வரைக்கும் போயிருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் பல கூடுதல் ப சரியான வார்த்தை அழகான வார்த்தை கரெக்டு கூடுதல் பலம் வந்திருக்கும் எப்பயுமே இங்கே மூணாவது ஆட்சியில் இருக்க ஒருத்தன் தேர்தலுக்கு போகும்போது பலமாக இருக்க மாநிலங்களை பற்றி கவலைப்படக்கூடாது பலவீனமாக இருக்க மாநிலங்களை கவனம் செலுத்துகிறாங்க அடிஷ்னல் குஷனிங் அது அதிகாரம் கையில் இருக்கிறது என்ற மமதையால் ஆடினார்கள் இன்றைக்கி அதுக்கு மன வேலையை வந்து அங்கே டெல்லியில் கொடுத்துட்டுருக்காங்க அமித்ஷா இவர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் தெளிவாக இருக்கார் அவர் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாது இன்ஃபேக்ட் திமுகவுக்கு வந்து அண்ணாமலை இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இங்கே பதவியில் அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் அண்ணாமலை இங்கே பிஜேபி தலைவராக இருந்தால் திமுகவுக்கு அது பெருத்த லாபத்தை கொடுக்கும் திமுகவோட உண்மையான பிரார்த்தனை என்பது அதுவாகத்தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக அதை அச்சீவ் பண்ணுவாங்க அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்தாருன்னா திமுக கூட்டணி ப்ளஸ் அடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அதுதான் இப்போ இங்க இங்கே தமிழகத்தில் பாஜகவுடைய சூழல் என்னவா இருக்குங்கிறதெல்லாம் மேலிடத்திற்கு தெரியும் சார் தெரிந்தும் கவனிக்கல இது பெரிதளவில் எடுத்துக்கல அண்ணாமலைக்கு மாற்றுத் தலைவர்களை உடனடியாக மாற்றலாம்ங்கிற காரணம் தங்க மத்தியிலேயே நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு அதனால தமிழகத்தை பெருசாக கண்டுக்கலங்கிறத எடுத்துக்கலாம் அதுதான் அவங்க ரேடார்ல தமிழ்நாடு இப்போ இல்லை இப்ப தமிழ்நாடு அவங்க ரேடார்ல சுத்தமா இல்லை அவங்க கவனம் பூரா அங்கே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு சீட்டு துண்டு விழுது இது வந்து கடந்த முறை ஆட்சி நடத்தின மாதிரி இஷ்டம் போல கண்டமே நீங்க எல்லாரையும் பகச்சிக்கெல்லாம் நடத்த முடியாது ராகுலே சமாளிக்க முடியுமே ஆமா அதனால வந்து அவங்க அவங்களோட அந்த லிஸ்ட்டில் வந்து ஏக இந்தியாவையும் கவனிக்க வேண்டியவங்க முப்பத்தாறு மாநிலங்கள் தேசிய அரசியலில் முழு கவனம் இருக்குது அவங்களுக்கு இது அவசியமே இல்லைங்க அவங்களுக்கு அவங்க வந்து தமிழ்நாட்டோட அரசியல் தமிழக பாஜகவோட நிலவரம் வந்து பிஜேபியோட ரேடாருலேயே சுத்தமாக கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் அந்த வார்த்தை மோதி கொண்டிருக்கிறது அதிமுகவில் எந்த ஒரு உட்கட்சி விரிசலும் கிடையாது கிடையாது நாங்கள் வந்து சேர்ந்து தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது தற்பொழுது இருக்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமி சரியாக முன்னெடுத்துட்டு போகிறார் ஆனால் இன்னொரு புறம் ஓபிஎஸ் தாக்குதல் சசிகலா உடைய வருகை அவர்களுடைய இணைவு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதாக பார்க்குறீங்களா சார் இல்லைங்க அதிமுக பற்றி இப்போ பெருசாக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க கட்சி வந்து கம்ப்ளீட் டிஸ்டர் சதுரி கிடக்குதுங்க இருபத்தாறுக்கு முன்னால் அது என்ன நல்லது நடக்குமான்றது ஒரு விருப்பமாக இருக்கலாமே ஒழிய யதார்த்தமாக அது இருக்குமான்றது சந்தேகம் பலமாக எனக்கு இருக்குது அதனால் இப்பொழுதைக்கு அதிமுக விவகாரங்களை குறித்து என்னால் பெரியதாக எதுவும் பேச முடியாது நீங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அரசியல் பேசுவது மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அதாவதுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கடில் அனைவருக்கும் தாழ்வு என்கின்ற அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவில் இணைய விரும்புகிற எல்லோரையும் அரவணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று மேற்கொள்ளப்படுகிற முயற்சிகளுக்கு அவர் முழு ஆதரவு கொடுத்து அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் திரும்ப வர விரும்பினால் அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அது சசிகலாவாக இருக்கலாம் ஓபிஎஸாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எடப்பாடி அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் அது சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ இன்றைக்கு கட்சி எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் தான் இருக்குது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டு தரப்புமே இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும் அண்ணா அதிமுக உருவெடுத்து அது டிடிவி தினகரனுடன் தேர்தல் கூட்டணி வைத்துக்கொண்டால் காங்கிரஸுக்கும் சரத்பவாருக்கும் என்சிபிக்கும் இருக்கிற மாதிரி வைத்துக்கொண்டால் நிச்சயமாக இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் இந்த புரிதல் எடப்பாடிக்கும் வேணும் ஓபிஎஸ்க்கும் வேணும் டிடிவி தினகரனுக்கும் வேணும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு என்பதை அதிமுகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டனும் மற்றும் பிரிந்து கிடக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் உணர்ந்து கொள்வது அவர்களுக்கும் நல்லது தமிழக அரசியலுக்கும் நல்லது ஒன்றுபட்ட பலமான அண்ணா திமுக உருவாவது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான எதிர்க்கட்சியாக மட்டுமல்ல நாளைக்கு இருபத்தாறில் மாற்ற திமுகவை தோற்கடித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு கட்சியாக அது இருப்பது மட்டுமல்ல பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் தலையெடுக்காமல் இருப்பதற்கும் அது உதவும் இது எல்லாத்தையும் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும் இபிஎஸ் ஏற்றுக்கொண்டால் சம்பவங்களை ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்டால் மக்கள் அதிமுகவை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி இருக்கும்பொழுது தான் அந்த மாநிலத்தில் ஒரு அரசியல் சரியாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி மட்டுமே இருந்து பட்ச அரசியலாக இருந்துட முடியாது இல்லையா சார் இப்போ ஒரு வலுவான எதிர்க்கட்சி அது அதிமுகவை மட்டும் தான் முடியுங்கிறது தான் ஸோ அதற்காக தான் நீங்கள் பேசுகிறீங்க இப்போ நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அப்படி இருக்காங்கிறத காலந்தான் தான் தீர்மானிக்கணும்னு நினைக்கிறேன் அதை பொறுத்திருந்து விவாதிப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி சார் நன்றி